வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது, எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். படை மாண்டதுன்னு நானே தவிர படை கவிழ்ந்ததுன்னு சொல்ல, கவிழ்ந்தா கூட நிமித்திக்கலாம், ஏதோ வந்து கொண்டு போன சரக்கெல்லாம் வந்து விரயமாச்சு அவ்வளோதான், ஆனால் வாகனம் தப்பிச்சதுன்னு சொல்லலாம். படை மாண்டதுன்னா எரிஞ்சி சாம்பலாய் போயிடுச்சு. 3 விஷயத்தில் படை மாண்டு போச்சு. காது மூக்கு தொண்டையில் சில பிரச்சனைகள், சகோதர சண்டைகள் வேற, சொத்தை மறு அடமானம் போட்டு கடன் வாங்கலாமா, காரை மறு அடமானம் போட்டு கடன் வாங்கலாமா, பர்சனல் லோன் வாங்கலாமா, நகையை கொண்டு போய் அடமானம் போடலாமான்ற நிலைமை. சில பேருக்கு சிறுநீரகத்தில் வந்து கற்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக செலவு வருது, யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது, பெண்களாக இருந்தாக்க மாதவிடாய் பிரச்சனை வருது, கருக்கலைப்பு ஏற்படுது. 7 ஆகஸ்ட் 2023 மீண்டும் உங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கும் அளவுக்கு இங்கிருந்தோ ஒரு பெரிய மனிதர்கிட்ட இருந்து ஒரு உதவி கிடைக்குது, அதுல ஒரு இஎம்ஐ கட்டி காப்பாத்திருக்கீங்க. ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. யோக ரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது, ஏனென்றால் டிரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 கேடியம் முத்திரை கொண்டது. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிலே. நான் தற்போது சோபகிருது வருடம் ஆணி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 15 ஜூன் 2023 முதல் 16 ஜூலை 2023 வரை. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். என்ன கும்பராசி அன்பர்களே, படை மாண்ட நேரத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க, என்ன நல்ல பலனை சொல்ல சொல்றீங்க? கடந்த 11 ஆண்டுகள் அதாவது 2023 உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு முன்னாடி 11 வருஷங்கள் நீங்க குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து ஒரு லேஞ்சுக்கு வந்தீங்க. இப்போ ஒரு பெரிய சுனாமி வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சோன்னு அப்புறம் பலன் என்ன சொல்றதோன்னு அப்படி இருக்குதே மேட்ரு.
படை மாண்டதுன்னு நானே தவிர படை கவிழ்ந்ததுன்னு சொல்ல, கவிழ்ந்தா கூட நிமித்திக்கலாம், ஏதோ வந்து கொண்டு போன சரக்கெல்லாம் வந்து விரயமாச்சு அவ்வளோதான், ஆனால் வாகனம் தப்பிச்சதுன்னு சொல்லலாம். படை மாண்டதுன்னா எரிஞ்சி சாம்பலாகி போயிடுச்சு. ஆமாம், அந்த கிறிஸ்துவ ஃபாதர்கள் சொல்லுவாங்க பாருங்க, ஆமாம், இறந்து போன சடலத்தை புதைக்கும்போது காற்று காற்றுடன் சேரட்டும், மண் மண்ணோடு சேரட்டும், நீர் நீரோடு சேரட்டும், ஆஷஸ் ஆஷஸ் டு ஆஷஸ் அப்படின்ற மாதிரி போச்சு. படை மாண்டதுன்னா என்னங்க, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டே ரெண்டு தாங்க படை, ஒன்று குடும்பத்தில் இருக்கிற பொருளாதாரம், அடுத்தது உடம்பு உடல்நலம், இது ரெண்டும் போச்சு. மனசில் கிளி, கிளின்னா கிளி இல்லை பயம் என்ற கிளி தொத்திக்கிடுச்சு. இதுலேருந்து எப்படி மீண்டு வர போகிறீங்கன்றது உங்கள் அடிப்படை ஜாதக பலம் பலவீனம் தான் நிர்ணயம் பண்ணணும், அதை கொண்டு வந்து நீங்கள் பார்த்துக்கிங்க, இப்போ பலன் தெரிஞ்சுக்கிங்க. இந்த நிலையில் இந்த மாதம் ஆரம்பிக்குது படை மாண்டதில். மூணு விஷயத்தில் படை மாண்டு போச்சு. அந்நிய மதக்காரங்கிட்ட நீங்கள் வாங்கின கைப்பணம் கொடுக்காதனால படை மாண்டு போச்சு. ஆமாம், குடும்பத்தில் இதுவரையும் குறி சேர்த்த மாதிரி இந்த சேமிப்பு கரைஞ்சி போச்சு, எல்லாம் கடனுக்காக போச்சு. இப்போது இதெல்லாம் சரி பண்ணலான்ற அளவுக்கு புத்தி வேலை செய்யுது, ஆனாலும் அந்த புத்தி குறுக்கு வழியில் தான் வேலை செய்யுது, நல்ல வழியில் வேலை செய்யுது, அதனால் அதில் வெற்றி கிட்டலை. மனம் ஃபுல்லாக எரிச்சல், ஆமாம், அக்னி எரிச்சல். அடுத்ததாக வந்து இது பத்தாக்குறைக்கு காமம் வேறு ஒரு பக்கம், அது தனி டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது உடம்புல, அது வேறு ஒரு பக்கம். காது மூக்கு தொண்டையில் சில பிரச்சனைகள், சகோதர சண்டைகள் வேறு. ஆமாம், சொத்து கைவிட்டு போயிடுமோ போயிடுமோன்னு பயம் இந்த மாதம் பூரா. இஎம்ஐ கட்டலைனாக்கா ஐயோ எம்பி ஆகிடுமே, நான் பெர்ஃபார்மிங் அக்கௌண்ட் ஆகிடுமே, உடனே மூணு மாதம் கழிச்சு நோட்டீஸ் விட்டுருவான், ஒரு வருஷத்தில் ஆக்ஷன் கொண்டு வந்துடுவான் ப்ராப்பர்ட்டியை, அந்த பயம் வேறு. காண தவறாதீர்கள், ஜாதக வெற்றி அடைவது எப்படி? லக்னத்திற்கு தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணியக்கூடாது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயன் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட, குழந்தை பாக்கியம் ஏற்பட, வெளிநாடு செல்ல, தரித்திர நிலையிலிருந்து வெளிப்பட, கடனை திருப்பி அடைக்க ஒரே மா மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அணிவது ஒன்றே. எல்லாத்தையும் ஞானமா ஹேண்டில் பண்ணலான்னு சிந்திக்கிறீங்க ஆள் மனசுல, ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் இருக்குது. ஓட தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஞான என்ன முழம் என்ன, அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டீங்க. இப்போ ஐந்து நிகழ்வுகள் சொல்கிறேன். முதல் நிகழ்வு பத்து, கடந்த காலத்துலன்னு சொன்னால் தானே இந்த கிரகங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் கும்மி அடிச்சிருக்குன்னு தெரியும். 10 மே 2023 முதல் 30 ஜூன் 2023 வரையிலும் உங்களுடைய சகோதரர்கள் பகையாயிட்டாங்க, முயற்சி கெட்டு போச்சு. ஆமாம், அந்த அளவுக்கு வந்து உடல்நலமும் கெட்டு போச்சு, காது மூக்கு தொண்டையில் ப்ராப்ளம், டாக்டர்கிட்ட போனால் செலவாகும்னு போகாமையே இருக்கீங்க. அடுத்ததாக 30 மே 2023 முதல் 8 ஜூலை 2023 சொத்தை மறு அடமானம் போட்டு கடன் வாங்கலாமா, காரை மறு அடமானம் போட்டு கடன் வாங்கலாமா, பர்சனல் லோன் வாங்கலாமா, நகையை கொண்டு போய் அடமானம் போடலாமான்ற நிலைமை 30 மே 2023 to 8 ஜூலை 2023 கடன் மூலமாக பணம் பெற்று நம்முடைய ஸ்டேட்டஸை காப்பாற்றலாமான்ற நிலைமை. அது 30 மே 2023 முதல் 8 ஜூலை 2023 வரை. இதில் ஷேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், கொடுக்கல் வாங்கல் இந்த பிஸ்னஸில் உள்ளவங்க அத்தனை பேருமே 21 ஜூன் 2023 to 13 ஜூலை 2023 பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா நஷ்டம் வரும், அதனால் பண்ணாதீங்க. மீண்டும் 30 ஜூன் 2023 முதல், நீங்கள் ரொம்ப படைமாண்ட நேரத்தில் இருந்தாலும் ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன், 19 ஆகஸ்ட் 2023 வரலாம், கணவன் மனைவி சண்டை வந்து பிரிவினை வந்து பிரிஞ்சணுன்ற தம்பதிகள் பிரிஞ்சிருவீங்க. சார்லஸ் டார்வின் தியரி, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், இதன் பொருள் தகுதியுடையது தப்பி பிழைக்கும். உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பி பிழைக்குமா? அதற்கான கிரகபல தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள்? அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ். நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள். பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிர் தியானாலயம் ட்ரஸ்ட், ஃபவுண்டர் ஜோதிர சத்குருஜி மேரு. தலையில் அடிபடுது, சில பேருக்கு சிறுநீரகத்தில் வந்து ஆமாம் கற்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக செலவு வருது, யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது, பெண்களாக இருந்தாக்க மாதவிடாய் பிரச்சனை வருது, கருக்கலைப்பு ஏற்படுது.
ஆறு மாசத்துக்கு முன்னாடி பொண்ணு தரேன்னு சொல்றவங்க இப்ப தரமாட்டேன்றாங்க. அதனால இந்த மாதிரி வந்து பலவிதமான சண்டை சச்சரவுகள் உங்களுக்கும் சகோதரர்களுக்கும் ஏற்படுது. அதனால வந்து காவல் நிலையம் போய் பிரச்சனையை தீர்த்து வச்சுக்கிட்டு வரா மாதிரி சம்பவம் இருக்கு. எச்சரிக்கையா இருக்கணும். 30 ஜூன் 2023 முதல் 19 ஆகஸ்ட் 2023 வரையில் வண்டி வாகன விபத்துகள் ஏற்படும். தொழிலில் வந்து வேலைக்காரர்களுக்கும் உங்களுக்கும் சண்டை வரும். அதனால் அவங்க உங்களை தாக்கிறது, நீங்கள் அவங்களை தாக்கிறது அதிகாரம் ஒன்று. முதலாளியாக இருந்தால் தொழிலாளியாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். பிறகு மீண்டும் ஒரு மாதம் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். அது வந்து 8 ஜூலை 2023 7 ஆகஸ்ட் 2023 மீண்டும் உங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கும் அளவுக்கு இங்கிருந்தோ ஒரு பெரிய மனிதர்கிட்ட இருந்தோ ஒரு உதவி கிடைக்குது. அதில் ஒரு இஎம்ஐ கட்டி காப்பாற்றுறீங்க. பிறகு இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு பண வரும் நாட்களும் சந்திராஷ் நாட்களும் கடந்த 5 ஆண்டுகளாக தந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் நலன் கருதி அதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் இதே போல் கஷ்டத்தில் இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும். இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கும்பராசி அன்பர்களுக்கான பலாப்பலன். இதுவரையில் கூறினேன். நன்றி, வணக்கம். உலகிலேயே முதல் முறையாக 27 நட்சத்திரங்களுக்குரிய உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு. உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு புடவையின் மகத்துவத்தை அறியும் போது வியப்படைந்தேன். இதில் ஒரு நட்சத்திரத்தின் 9 விதமான தெய்வீக அம்சங்களின் குறியீடுகளை உள்ளடக்கி நெசவு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சய தாம்பூலம், நலுங்கு, திருமணம், வரவேற்பு போன்ற அனைத்து சுப காரியங்களுக்கும் உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு அணிபவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் தேடி வரும். New Year offer 50% was ₹59,999, now ₹29,999 only. Limited stocks. Rush to pick your star sarees. Selling with no profit. விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரூ பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்கள வெற்றியாளர்களை மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம். சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவியினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே
3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நியூ நம்பர் 45, வால் நம்பர் 12, அருணாச்சலம் ரோட், சாலிகிராமம், சென்னை 93. ஃபோன் 0442376072. கான்டாக்ட் 9952959962, 9840957612. வெப்சைட் www.srimehru.org.